ஜனாசா தொழுகையில் ஒவ்வொரு தக்பீரிலும் ஓத வேண்டிய அவுராதுகளை சொல்ல முடியுமா? இந்த கேள்விக்கு பதில் பொதுவாக எல்லாருக்கும் தெரியும். என்றாலும் இதில் சொல்லப்படக்கூடிய துவாவை ஞாபகப்படுத்திக் கொள்வதற்காகத்தான் நான் இதற்கு பதில் சொல்ல விரும்புகிறேன். ஜனாசா தொழுகையிலே முதலாவது தக்பீருக்கு பின்னால் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுவார்கள், நமக்கு தெரியும். இரண்டாவது தக்பீரின் பின்னால் நபிகளாரின் மீது முழுமையாக செலவாத்து சொல்வார்கள். மூணாவது தக்பீரின் பின் மையத்திற்காக துவா கேட்பார்கள். இந்த மையத்துக்காக துவா கேட்பது என்பது தொழுகையிலே தான் துவா கேட்கிறது. அதனால் எங்களுடைய சமுதாயத்திலே உள்ள வழக்கு என்ன, தொழுகையிலே ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்த துவாவை ஓதாமல் அதை ரொம்ப சுருக்கி போட்டு அதில் ஒரு 10 வீதத்தை மட்டும் மோதி போட்டு மறு சலாம் கொடுத்ததற்கு பின்னால் மௌலவி என்ன செய்கிறார், ரசூல் அல் ஃபாத்திஹா என்று சொல்லி அவர் ஒரு ஃபாத்திஹா உண்டை அதற்கப்பால் தொடங்கி ஒரு துவாவை ஓதுகிறார். இது ரசூலுல்லாஹ் காட்டாத வழிமுறை, அதற்கு எந்த ஆதாரமும் இல்லை, அது ஒரு பிதாத்தான காரியம். மையத்து தொழுகைக்கு பின்னால் தொழுது முடிந்ததற்கு பின் ஒரு கூட்டு துவாவையோ சூரத்துல் ஃபாத்திஹாவையோ அல்லது குல்வல்லா சூறாவை ஓதி அந்த துவாவுக்கு மற்றவர்கள் ஆமீன் செல்கின்ற இந்த கலாச்சாரம் நமது ஊர்களிலே நிறைஞ்சிருக்கிறது. இது ஒரு பிதாத் ஆகும். நபி சொல்லவும் இல்லை, சஹாபாக்கள் செய்யவும் இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி வந்த இமாம்கள் வழிகாட்டவும் இல்லை, ஷாவி மதுஹபிலும் இல்லை. ஷாவி மதுஹபைத்தான் நாங்கள் பின்பற்றுகிறோம் என்று எங்களுடைய மௌலவிமார் சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் படித்த ஒரு கிதாபிலையும் கிடையாது. இந்த மௌலவிமார் இருக்காங்கன்னே, அவர்கள் படித்த ஒரு கிதாபிலையும் கிடையாது. என்ற நானும் ஷாவி மதுஹப் படித்து போட்டு தான் வெளியில் வந்தேன். இவ்வாறான முறை கிடையாது, இவர்களாக உருவாகி கொண்டது. அதை சொன்னால் அவர்களுடைய வருமானங்களுக்கோ கௌரவத்திற்கோ பிழை என்பதால் ஊரோடு போவோம் என்று போய்கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் அல்லாஹ்வும் பார்த்து கொள்ளட்டும். நீங்கள் அவ்வாறான நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடாது. காரணம், அது ஒரு பிதாத்தி. எல்லா பிதாத்திகளும் வழிகேடு. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், குல்லு பிதா வலாலா என்று சொன்னார்கள். எனவே அந்த வழிகேடு நடக்கிற போது அவர்கிட்டருந்து விலகி வந்துடணும். சரி, அப்போ துவா என்கிறது என்ன? தொழுகையில் தான் கேட்கணும். என்னழகான துவா ஒன்றை ரசூலுல்லாஹ் ஒரு மையத்துக்காக ஓதினார்கள். என்ன துவா? அல்லாஹும்மா ஃஃபில் லஹு வர்ஹம்ஹு வஆஃபிஹி வஆஃபு அன்ஹு வஅக்ரிம் நுஸ்லஹு வவஸ்ஸிஅ மத்ஹலஹு வஅஹ்ஸில்ஹு பில் மாஇ வஸ்ஸல்ஜி வல் பர்தி வநக்கிஹி மினல் கதாயா கமா யுனக்கல் ஸௌபுல் அபியது மினத் தனஸ் வஅப்தில்ஹு தாரன் கைரன் மின் தாரிஹி واهلا خيرا من اهله وزوجا خيرا من زوجه وادخله الجنه واعيذه من النار من اعيذه من عذاب القبر ومن عذاب النار على هذا الدعاء கர்த்தன பாருங்கள், யா அல்லாஹ், இவருடைய பாவத்தை மன்னிப்பாயாக, அவர்களுக்கு அருள் புரிவாயாக. அல்லாஹ் மஃஃபுல்ல வர்ஹமு. இந்த அல்லாஹ் மஃஃபுல்ல வர்ஹமு என்ற இந்த ரெண்டு துண்டையும் தான் அருள்புரிவாயாக பாவத்தை மன்னிப்பாய் என்றதை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள் என்று மௌலவி என்ன செய்கிறார். சமகாலத்தில் அதிகமான 100க்கு 90 விதமான ஜனாசாக்களில் இது ரெண்டை மோதச் செல்கிறார். அதை மட்டும் ஓதிக்கொள்கிறார்கள். எங்களோட மக்களும் அதுகளில் ஆர்வம் இல்லை. பெத்த வாப்பா, பெத்த தாய், நம்மளை பெத்த தாய் தந்தையர் மரணிக்கிற போது கூட இந்த துவாவை ஓதுவதற்கு தயாரில்லை. முழுமையாக இந்த ரெண்டையும் மோதுகிறார்கள். அவருடைய பாவத்தை மன்னிப்பாயாக. மௌலவி என்ன செய்கிறார்? சுருக்கமாக ஓதி போட்டு பிறகு அங்கே முஹம்மது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டாத ஒன்றை பின்னால் அவர் தொடங்குகிறார். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு போதிக்க வந்தவர் மாதிரி, நபிக்கும் சஹாபாக்களுக்கும் தெரியாத நாங்கள் செய்வோம்ங்கிற மாதிரி அவர் புதுசாக அவன்ட உருவாக்குறார். இப்போ அத்தியாயத்து இருக்குது, ரசூலுல்லாஹ் அத்தியாயத்தை ஓதி காட்டி தந்தாங்க. நாம் அத்தியாயத்தை ஷோட்டா சொல்லி போட்டு அத்தியாயத்தில் கொஞ்சத்தை கட் பண்ணுறேன், நடிச்சுதான் அனதுவா கட் பண்ணி போட்டு சலாத்தை குயிக்காக கொடுத்து முடிச்சு போட்டு பிறகு நமக்கு தெரிஞ்சது உண்டு, பின்னா தொழுது முடிஞ்சது பிறகு ஓதில சரி வருமா? அது சரி வரா. அது மாதிரி ரசூலுல்லா ஓதி தந்தவைகளை நாம் முடியுமான அளவுக்கு ஓதணும். அதுக்கு பதிலாக அதை ஓதுறத்தை விட்டுட்டு நாம் செய்கின்ற இந்த சமூக வழக்கு அது பிழையானது. இப்போ கருத்தை பார்ப்போம்.
வஆஃபிஹி, அவருக்கு அவருடைய இடத்துல அவரை ஆரோக்கியமாக வைத்திருப்பாயாக, அவரை மன்னிப்பாயாக, அவருடைய தங்குமிடத்தை சங்கையாக்கிடுவாயாக, அவருடைய இந்த நுழைகின்ற இந்த இடத்தை விசாலமாக்கி வைப்பாயாக, அவரை தண்ணீரினால், அதே மாதிரி ஐஸ் கட்டியினால், குளிரான ஐஸ் தண்ணியினால் இவைகளை கொண்டு கழுவாயாக, அவரை குற்றங்களில் இருந்து தூய்மைப்படுத்துவாயாக, ஊட்டையில் இருந்து வெண்ணிறமான துணி தூய்மையாவதை போன்று அவரை தூய்மையாக்குவாயாக. அவருக்கு இந்த உலகத்தை விட, இந்த உலகத்தில் உள்ள அவருக்குரிய இடத்தை விட, அல்லது அவருடைய மாளிகையை விட சிறந்த மாளிகையை கொடுப்பாயாக, இந்த உலகத்தில் உள்ள அவருடைய குடும்பத்தை விட சிறந்த குடும்பத்தை கொடுப்பாயாக. மேலும் அவருக்கு இந்த மனைவியை விடவும் ஒரு நல்ல மனைவியை கொடுப்பாயாக. மேலும் அவரை சொர்க்கத்தில் நுழைய வைப்பாயாக, கபருடைய வேதனையிலிருந்து காப்பாற்றுவாயாக, நரகத்தின் தண்டனிலிருந்து காப்பாற்றுவாயாக. எவ்வளவு விஷயம் சொல்லப்படுது. இந்த துவாவை ரசூலுல்லாஹ் அவர் மையத்துக்கு ஓதின நேரம் அதை அறிவிக்கக்கூடிய அந்த சஹாபி சொன்னார், இந்த துவா ஓதின அந்த மையத்தாக நான் இருந்திருக்க கூடாதா என்று ரசூலுல்லாஹ்வுடைய அந்த துவாவின் போது இந்த துவாவை கேட்ட அந்த சஹாபி அதை சொன்னார், நானாக இருந்திருக்க கூடாதா. எவ்வளவு நிறைவான கருத்து பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14 14 விஷயம் சொல்லப்படுது. எத்தனை விஷயம் ஓதுறோம்? 2 விஷயம் மட்டும். நாம கடைசியாக அவரை வழி அனுப்புகிறோம். அதற்காகத்தான் தொழுகையே, ஜனாசா தொழுகையே அதற்காகத்தான். ஜனாசா தொழுகையில் என்ன நடக்கிறது? பேர்தான் தொழுகை, ஆனால் அது பிரார்த்திக்கும் முறை. சூரத்துல் பாத்தியா மௌலா தக்பீர்ல ஓதுறோம். ஓதும்போது என்ன நடக்குது? அல்லாஹ் புகழும். சூரத்துல் பாத்தியாவில் அல்லாஹ் புகழ்றோம். ரெண்டாவது தக்பீர்ல என்ன, ரெண்டாவது நபியார் மீது செலவாத்தி சொல்றோம். ஒருவர் பிரார்த்திக்கணும் என்றால் முதல் என்ன செய்வார்? அல்லாஹ் புகழ்வார். பர் ரசூலுல்லாஹ் மீது செலவாத்தி செல்வார். மூணாவது என்ன செய்வார்? தொடர்ந்து துவா கேட்பார். அதுதான் இங்கே நடக்குது. அப்போ அல்லாஹ்வை போல்றது சூரத்துல் ஃபாத்திஹா, செலவாத்தி செல்றோம், துவா மட்டும் சோட்டாக்கினார். ஆனால் அன்பிக்குரிய சகோலே, நம்மளுக்கு தேவை, நம்முடைய நண்பர் மௌத்தாகிறார், உறவினர் மௌத்தாகிறார், நமது தாய் மௌத்தாகிறாள். எனவே நாம் இதை கேட்க வேண்டும். அதனால் நான் மீண்டும் சொல்கிறேன், இதை கேட்பவர்கள் தாங்கள் இந்த துவா வெப்சைட்டில் பார்த்துக்கொள்ளலாம். நீங்கள் அடித்தாலே வரும், சரிதானே? மொழிச்சொலுக்காக அதை நான் திரும்பியும் சொல்கிறேன். அல்லாஹும் அஃபில் லஹு வர்ஹம்ஹு வஃபு அன்ஹு வஅக்ரிம் நுஸ்லஹு வவஸ்ஸஅ மத்ஹலஹு வஃஸில்ஹு பில் மாஇ வஸ்ஸல்ஜி வல் பர்த் வநக்கிஹி மினல் ஹதாயா கமா யுனக்க ஸௌபுல் அபியது மினத் தனஸ் வஅப்தில்ஹு தாரன் கைரம் மின் தாரிஹி واهلا خيرا من اهله وزوجا خيرا من زوجه وادخله الجنه واعذه من عذاب القبر ومن عذاب النار. எனவே இந்த துஆவை அழகான முறையில் பாட முடிங்கள். நாம் தொடர்ந்து ஓதி வந்தால் தான் நமக்கு பாடமாக இருக்கும். எப்பயாவது மையத்துக்கு நாம் போகிற நேரம் பேப்பரில் திடீரென போவோம், எழுதி வச்சுக்கு போக இயலாது. எனவே நிறைய துவா புத்தகங்கள் இருக்குது, அவைகளை எடுத்தாவது பாடமிடுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்வானாக.